இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஹிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படம் பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கடைசி 1-2 மாதங்கள்ல மட்டும் 16 பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, டெட் பாடி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷனே பயங்கரமா இருக்கும். சீரியல் கிட்னாப்பிங் அப்படின்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பாதி படம் போகும்போதுலாம் ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிப்பாங்க பாருங்க. அதுக்கப்புறம் படமே மாறி போகும். குயால வர வர நம்ம ஊரு காரணங்களுக்கு மூளை 300 கிலோ ஆகி போச்சு போல. சும்மா வேற லெவல்ல தாறுமாறா படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாடா ஓவரா பில்டப் குடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, படம் பார்த்து முடிங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம ட்விஸ்ட் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம். அதுகூட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காட்டு பகுதியில ஒரு அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டு போறாங்க. அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நம்ம எல்லாம் ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு தேவையாத சம்பாரிச்சு வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருக்கோம், காட்டுக்குள்ள இருக்கிற இந்த விலங்குகளுக்கு எல்லாம் யாரு சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காட்டுல இருக்க விலங்குகளுக்கு பசி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், அதுங்க வேட்டையாடி சாப்பிடும், முயல் வந்துட்டு அங்க இருக்க செடி கொடி காய்கறி அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடும், முயலை வந்துட்டு நரி சாப்பிடும், நரிய வந்துட்டு புலி வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்ல, ஏன்பா கடவுளுடைய படைப்புல பசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த படைச்சு வச்சிருக்காரு, பசியே இல்லாம இருந்தா எல்லாருமே சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கேட்கும் போது, முட்டாள் அந்த பசி தண்டா கடவுள், இந்த உலகத்துல ஒரு விஷயம் வாழணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் செத்துதான் ஆகணும், இதான் இயற்கையின் நீதி அப்படின்னு சொல்றாரு. இங்க படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நியூஸ்ல எல்லாம் கடந்த 2 மாசத்துல மட்டும் எக்கச்சக்கமான பெண்கள் காணாம போயிருக்காங்க, 16 பெண்கள் அடையாளமே இல்லாம கடத்தப்பட்டிருக்காங்க, போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொதுமக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நைட் டைம்ல ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த காரு வேகமா போயிட்டே இருக்கு, காருடைய டயர் பஞ்சர் ஆக கார் அப்படியே ஓரமா நிக்குது. காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு மட்டும் இறங்குறா. இறங்கிட்டு யாருக்காச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அங்க என்னமோ மர்மமா நடக்குது. அங்க அந்த பொண்ணு மட்டும் இல்லாம வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டு எதையோ பார்த்து பயந்து அலறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. சிஎம் காமிக்கிறாங்க, நிறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க, இத பத்தி எல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்து முதலமைச்சர் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது, எங்க ஆட்சியில நாங்க அது பண்ணோம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வழக்கம் போல உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல டிஜிபி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்க்கும் போது இன்னொரு பொண்ணு காணாம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. தக்காளி 4 நாளைக்கு முன்னாடிதான் ஒரு பொண்ணு காணாம போனா, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேக வேகமா பிரஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, நேத்து நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு பொண்ணை காணும், அந்த பொண்ணுடைய காரை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்பா அம்மா நம்மள பார்க்க வந்திருக்காங்க, இன்னொரு பொண்ணும் காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல சிஎம்ஏ போயிட்டு காணாம போன பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா இந்த விஷயத்த வெளியே மட்டும் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க, மறுபடியும் இன்னொரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் பொதுமக்களுக்கு தெரிய வந்தா பயங்கரமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஸ்பெஷல் ஆபீசரா இந்த கேஸ பத்தி விசாரிக்க ஹைதராபாத் வந்துட்டு இருக்காங்க. அப்படி பிளைட்ல வந்துட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட்டி கனவு, ஹீரோனுடைய அப்பாக்கு என்னமோ ஆகுது, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே கண்ண முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி ஆபீஸ்ல ஒரு மீட்டிங். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் கொஞ்சமா சரக்குலாம் போட்டு வந்து டிஜிபி ஆபீஸ்ல மீட்டிங்ல ஜாயின் பண்றாரு. எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. டிஜிபி வந்துட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சு, இவங்க கேரளால இருந்து வந்திருக்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு சீரியல் கில்லிங் கேஸ விசாரிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவம் இருக்கு, நீங்களும் இவங்களும் ஒன்னா சேர்ந்து சீக்கிரமா இந்த கேஸ முடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவிட சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ தான் ரொம்ப நாளா இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஹீரோவால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்த ஏடிஜிபியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. இத்தனை மாசங்களா இவனும் இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ஆணியும் புடுங்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, புடுங்கறதுக்கு நீங்க விட்டாதானே சார், கடைசியா காணாம போன பொண்ணுக்கு நேத்து தான் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கான், அந்த பார்ட்டிக்கு போயிட்டு சரக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பாய் ஃப்ரெண்டு போதையில அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா, ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விசாரிக்க போனா, அவனை விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது நீங்க தான் கால் பண்ணீங்க, கால் பண்ணி அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, விட்டு வந்து நீ வேற வேலையை பாரு அப்படின்றீங்க, அப்ப எப்படி என்னால விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கிட்டயே நம்ம ஹீரோ போட்டு கொடுக்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஏடிஜிபியும் செமையா காண்டாகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ
தேவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே அவனை பத்தி விசாரிக்க சொன்னேன். விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்த தகவல் படி அவன் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான், தப்பா நடக்கலாம் ட்ரை பண்ணிருக்கான். அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா அந்த பையன் இன்னொரு பார்ட்டிக்கு போயிட்டு நைட் முழுக்க அதே பார்ட்டியில தான் இருந்திருக்கான். அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ பத்தியும் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் முத முதல்ல காணாம போன பொண்ணுடைய பேரு நந்தினி. அந்த பொண்ணு ஏன் காணாம போனா, யாரு கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கும் போது, கார்த்திக் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி சந்திரசேகருடைய பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, கடைசியா அவங்கிட்டதான் இந்த பொண்ணு பேசிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை போயிட்டு விசாரிக்க போனா, இவரு அதுக்கும் தடை பண்றாரு, அவனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அந்த கேஸ விசாரிக்காத, நீ வேற ஆங்கிள் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நந்தினி காணாம போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஆர்கன் திருட்டு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் வந்துச்சு. அதை பத்தியும் இவர் தான் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எனக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு நீங்க என்ன நடவடிக்கை வேணா எடுக்கலாம், மேலிடத்துல இருந்து முக்கியமா சிஎம் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பிரஷர் இந்த கேஸ முடிக்க சொல்லி சீக்கிரமா போயிட்டு இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு இந்த கேஸ பத்தி பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா ஹீரோயின் சமயம் விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்லா டைம் பாஸ் பண்றாரு, கூட சுத்துறாரு, சரக்கு போடுறாரு, கார்லயே படுத்துட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலையில பெருசா இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாரு. ஹீரோயின்கே கடுப்பாகுது. ஒரு டைம் அப்படிதான் நம்ம ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா இந்த குற்றவாளியை எப்படி நம்ம பிடிக்க போறோம் அப்படின்ற விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஹீரோ ஜாலியா கேஷுவலா உட்காந்துட்டு வேட்டருக்கான தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஏமா பயங்கரமா டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் அமைதியா பொறுமையா விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம், ஒன்னும் அவசரம் கிடையாது. வந்து ஜாயின் பண்ணவனே குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஜூமா பாபி பாபிசான மந்திரம் தான் போடணும் அப்படின்னு சொல்லும் போது, அதை பத்தி நீ சொல்லாத, விடுறதும் விட்டு போறதும் உனக்கு வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நீ கொஞ்சம் வாய மூடு, எங்கேயாச்சும் போலீஸ்கார மாதிரி நீ நடந்துக்கிறியா, வேலையே ஒழுங்கா பாக்காம கார்ல படுத்துட்டு தூங்குற, விசாரிக்க போனா அங்க வந்துட்டு பேட் பால் விளையாடிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி பேசுற, போன் நோண்ற, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கொஞ்சம் கூட வேலையை பார்க்க மாட்டியே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டி விடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், ரெண்டு பேரும் ட்ரைனிங் பீரியட்ல மீட் பண்ணிருக்காங்க, மீட் பண்ணி லவ்வும் பண்ணிருக்காங்க, ஆனா ஏன் நம்ம ஹீரோ பிரிஞ்சு வந்தாரு அப்படின்னு தெரியல, ஹீரோ தான் ஹீரோயினை விட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயின் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ண டெக்னிக்கல் டீம் கிட்ட போயிட்டு காணாம போன பொண்ணுங்களுடைய போன் எல்லாம் கிடைச்சதா, இல்ல போனோடவே சேர்த்து கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மோஸ்ட்லி எல்லா போனுங்களும் எங்கேயாச்சும் உழந்து கிடக்கும், ஆனா மூணே மூணு போன் மட்டும் காணாம போயிடுச்சு, அந்த போனை மட்டும் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, அந்த போன்ல ஏதாவது ஆக்டிவ்ல இருக்கான்னு பாருங்க, இல்ல ஆக்டிவ்ல கடைசியா எப்ப வந்துச்சுன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ரம்யா அப்படின்றவங்களுடைய போன் மட்டும் அந்த பொண்ணு காணாம போயிட்டு 4 மாசத்துக்கு அப்புறமும் ஆக்டிவ்ல இருந்திருக்கு, ஒரு 9 நிமிஷம் மட்டும் பேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனை சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, லொகேஷனை கண்டுபிடிங்க, ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு யாரு யூஸ் பண்ணான்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, ஒரு போன் கடையுடைய நேம் அடிபடுது. அந்த போன் கடைக்கே போயிட்டு அந்த போன் கடைக்காரனை காதாமத்திலேயே ஒரு போலு போட்டு விசாரிக்க, அவன் அந்த பொண்ணுடைய போனை தூக்கி கொடுக்கறான், சாரி மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க, ஐபோனு கம்மி ரேட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன், மத்தபடி நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறான். இந்த போனை ராஜேஷ் அப்படின்றவன் தான் இந்த போன் கடையில வித்திருப்பான். இவன் இந்த போனை யூஸ் பண்ணும் போது சிம் கார்டு எல்லாம் கழட்டி போட்டு புதுசா ஒரு சிம் கார்டு போட்டு அந்த சிம் கார்டுல இருந்து கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்ணிருக்கான், ஒரு மாசம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழட்டி போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு செம ஷாக்கு, கார்த்திக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிளான் பண்ணி கார்த்திக் ஹாஸ்பிட்டலுடைய அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்றாங்க. ஹேக் பண்ணி பார்க்கும் போது இவனுங்க டார்க் வெப் கூட தான் கான்டாக்ட்ல இருக்காங்க. இந்த மாசம் ஹார்ட் வேணும், அடுத்த மாசம் கிட்னி வேணும், அடுத்த மாசம் ஒரு பொண்ணு வேணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மெயில் வந்திருக்கு. இவனுங்க நிறைய ஆர்கன்ஸ திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோவும் ஹீரோயினும் கண்டுபிடிக்கிறாங்க. நான் உடனே போயிட்டு ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, கொஞ்சம் உட்காருமா, நீ அவசரப்பட்டு இங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ளேயே யாராவது அவனுங்களுக்கு தகவல் கொடுத்து நம்ம போறதுக்குள்ள எல்லா விஷயத்தையுமே அழைச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டிஜிபியும் அந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டல் எம்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா இந்த கேஸ முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம மொத்த டீமையுமே அரெஸ்ட் பண்ணும் பிளான் பண்ணி, முதல்ல யாரெல்லாம் இவனுங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்றானுங்க, பொண்ணுங்களை கடத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பலை நம்ம ட்ரேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா இவனுங்களை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுடைய எம்டியை காமிக்கிறாங்க. இவரு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன போயா, இன்னமும் எதுவுமே வரல, நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆனா
அவங்கிருந்து சப்ளை வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணுங்களை கடத்த ஆரம்பிச்சிருக்கேன், சீக்கிரமாக அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஃபேஸை காமிக்கல. இதே டைமில் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டலுடைய எம்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஃபோன் கால்ஸையுமே ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி கேட்கும் போது இந்த எம்டி போயா கூட பேசினாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த போயா யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ரெக்கார்டில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே லோக்கல் கை ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, யார் இந்த போயா, எங்கிருந்து வந்தா, பூர்வீகம் என்ன, அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்கும் போது இந்த போயாவுடைய ஃபேமிலியை பத்திலாம் எங்களுக்கு தெரியல, இவன் கேரளாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 10 வயசா இருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆயிட்டானா, இப்போ நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவன் பொண்ணுங்களை மட்டும்தான் கடத்துவான், கடத்தின பொண்ணுங்களை பயங்கர கொடூரமா கொலை பண்ணுவான், இவன் பொண்ணுங்களுடைய ரத்தத்தை குடிப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவனுக்கு நிறைய அரசியல்வாதிகள் கூட நல்ல தொடர்பு இருக்கு, அதனாலேயே இது வரைக்கும் மாட்டாம ஜாலியா சுத்திட்டு வந்துட்டு இருக்கான், முக்கியமா இவனை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் கை சொல்றாரு. ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா விட்டு இவன் பெருசா வெளியே வரமாட்டான், அந்த ஏரியாக்குள்ள நம்மளால போக முடியாது, அப்படியும் மீறி யாராவது போனாங்க அப்படின்னா உயிரோட திரும்பி வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சார் அப்படிதான் சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் போயாவை அரெஸ்ட் பண்ண உள்ளுக்குள்ள போனாரு, உள்ளுக்குள்ள போன அந்த போலீஸ சின்ன சின்ன பசங்களை வச்சு பீஸ் பீஸ் ஆக்கி கொலை பண்ணாங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்படின்னா அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு குட்டி பையனை மட்டும் எனக்கு தெரியும், அந்த பையனை வழிகாட்ட உங்க கூட அமுச்சு வைக்கிறேன், அந்த பையனை நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கோங்க, அவன் உங்களுக்கு போயா இருக்க இடத்த காமிச்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே சீன் கட்டாது, அந்த ஏரியாக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு குட்டி பையன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல மக்களே, நம்ம ஊர்ல கேங்ஸ்டரு ரவுடி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாலே பாழஞ்சு போன இடம், அழுக்கு சட்டை, சேவ் பண்ணாத மூஞ்சி, பல வருடங்களா குளிக்காத உடம்பு அப்படின்னே காமிக்கிறாங்க, ஏனே புரிய மாட்டேங்குது, அவனுங்களுக்கு எல்லாம் கிளீனா இருந்தா பிடிக்காதோ. ஓகே பேக் டு த டாபிக், இப்ப அப்படியே அந்த குட்டி பையன் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இதான் போயாவுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிக்கிறான். அங்க சில குட்டி பசங்க பேட் பால் விளையாடிட்டு இருப்பானுங்க, பால் மட்டும் எங்கேயோ தொலைஞ்சு போச்சு, உங்ககிட்ட பால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்த குட்டி பையன் கிட்ட கேட்கும் போது என்கிட்ட இல்லன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ என்கிட்ட பால் இருக்கு, என்னையும் விளையாட்டுல சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொடுத்த பால தூக்கி போட ஹீரோ அடிக்கிறாரு, அந்த பால் போயிட்டு போயாவுடைய வீட்டுக்குள்ளேயே ஒழுகுது, அந்த பால்ல கேமரா செட் பண்ணிருக்காங்க போல, உள்ளுக்குள்ள நிறைய பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, பயங்கர குளிரமா இருக்கத பாக்கவே நம்ம ஹீரோவும் ஹீரோனுடைய டீமும் கான்டாக்ட்லயே இருப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு வெளியில ஒரு வண்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய டீம் இருப்பாங்க, நம்ம ஹீரோ போற எல்லா இடத்தையுமே ட்ரோன் கேமரா மூலியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கேமரால இந்த விஷயத்த பாத்துட்டு ஹீரோ கிட்ட உள்ளுக்குள்ளதான் பொண்ணுங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் போயிட்டு பால கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. பாசியே நீங்க எல்லாம் உள்ளுக்குள்ள போக கூடாது, டே தம்பி நீ போயிட்டு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு பையனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பையன் மேல போயிட்டு ஐயா பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரோ போயிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி போறாரு, அங்க இருக்க ஒரு அடியாளு நம்ம ஹீரோவை பாத்துட்டு டே யாரா நீ எப்படா உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அட யாரா இவன் சொல்லாம கொல்லாம போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு சம காண்டு, டேய் சண்டை போடாத ஒழுங்கா வந்துடு பெரிய பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்த அங்க இருக்கிற போயாவுடைய ஆட்கள் எல்லாம் பாத்துட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறானுங்க. இங்க இருக்க அந்த குட்டி பசங்களுமே போயாவுடைய ஆட்கள் தான். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ், போலீஸை இந்த பையன் நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலயும் நம்ம ஹீரோ மேலயும் சரமாரியா பாட்டில தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுடைய மண்டை உடஞ்சு போயிட்டு ரத்தமான ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. ஓடி போயிட்டு நம்ம ஹீரோ அந்த பையனை தூக்குறாரு. இதே டைம்ல போயாவுடைய ஆட்கள் எல்லாம் ஓடி வந்து ஹீரோவை புடிக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் ட்ரோன் கேமரா மூலமா பாத்துட்டு அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, லெப்ட்கா போ, ரைட்டுக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு வழி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அந்த குழந்தையை தூக்கிட்டு கேட்டு கிட்ட வந்து இந்த குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த இன்னொரு போலீஸ் கிட்ட கொடுத்து அமிச்சிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு கேட்டை க்ளோஸ் பண்றாரு. டே நீயும் அங்கிருந்து ஓடி வாடா, உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த விஷயம்லாம் காதுல வாங்காம உள்ளுக்குள்ள போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு தான் தெலுங்கு படத்தை பத்தி தெரியுமே, 50 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் ஒத்த விரல்ல அடிச்சு தூக்குவாங்க. அதே போல சாரும் போயிட்டு போட்டு போல புலன் புலந்து எல்லாரையுமே மட்ட பண்றாரு. கடைசியா போயா வெளியே வரா, அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை, பயங்கரமான சண்டை, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனையும் அடிச்சு மட்ட பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே கொஞ்சம் போலீஸ் டீம் எல்லாம் வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாரையுமே தூக்கிட்டு போறாங்க. அடுத்த சீன்லயே சிஎம் போயிட்டு பிரஸ் மீடியால நாங்க ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி ஒரு கடத்தல் கும்பலையே கைது பண்ணி 4-5 பொண்ணுங்களை
உங்களுடைய உயிரையே காப்பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு. இப்ப அப்படியே அந்த ஏடிஜிபிய காமிக்கிறாங்க. இவரு அந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டலுடைய எம்டிக்கு கால் பண்றாரு. எம்டி காட்டு கத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அவனை நானே தப்பிக்க விட்டுறேன், அந்த மொத்த ஹாஸ்பிட்டலும் என்னுடைய கண்ட்ரோல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. டிஜிபியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்க ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் நடந்த சண்டையில இவன் கோமாக்கு போயிட்டான், இவன் எப்ப கண்ணு முடிக்கிறானோ அப்பதான் நமக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல, அவன் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும் போது இவங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாம் அங்க போட்டோவா மாட்டி வச்சிருக்காரு. நிறைய ஹீரோயினுடைய போட்டோ எல்லாம் இருக்கு. இத பார்த்து இவங்களுக்கு கண்ணே கலங்க ஆரம்பிக்குது. நம்ம மீட் பண்ணியே பல வருடங்கள் ஆகுது, நீ இன்னமும் எதையுமே மறைக்காம என்ன இன்னமும் ஞாபகத்துல வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, விட்டுட்டு வரது வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில கசமுசாக்கள்லாம் நடக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பிராஸ்டியூட் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது கஸ்டமர் மாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது, இங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பாவையும் பையனையும் காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அப்பாவுக்கு கண்ணு தெரியாது போல. இந்த பையன் தான் குச்சியை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கூட்டிட்டு போன பையன் அந்த பிராஸ்டியூட் லேடிய கூப்பிட்டு, அக்கா அக்கா நான் போயிட்டு பண்ணு வாங்கிட்டு வரேன், என் அப்பாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொம்ப அந்த லேடி கையில கொடுத்துட்டு ஆப்போசிட்லயே ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும் அந்த கடைக்கு போயிட்டு பண்ணு வாங்குறான். என்ன தம்பி இவ்வளவு லேட்டா வந்திருக்க, கடையை க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கொடுத்துட்டு அவரும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப இந்த குட்டி பையன் சுத்தி முத்தி பாக்க ஆரம்பிக்கிறான், பாத்துட்டு விசில் அடிக்கிறான். உடனே அந்த அப்பா இந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்க. அட விசக்கிருமி பெத்த மவனுங்களா, நீங்க தான் இந்த பொண்ணுங்கெல்லாம் கடத்திட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது நமக்கே செம ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இன்னொரு பொண்ணு காணாம போயிட்டாளா, போயாவை பிடிச்சா இந்த கேஸே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, அப்படின்னா நம்ம உண்மையான குற்றவாளியை பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அப்படியே இந்த கடத்தப்பட்ட பெண் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய உடம்பு அறுத்து யாரோ ரத்தத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மாதிரி வியர்டான மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்கையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டிஜிபி கூட ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்ல என்னமா போயாவை பிடிச்சா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன, பார்த்தா இன்னொரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாரு. சார் அந்த விஷயம் தான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, போயாவையும் போயாவுடைய ஆட்களையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வெளியே எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது, இப்ப எப்படி இந்த பொண்ணு காணாம போவா, எனக்குமே எதுவுமே புரியல சார் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஏடிஜிபி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சார் நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன் இல்லையா, போயாக்கும் இந்த கடத்தல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, போயா கஸ்டடியில இருந்த நாலு பெண்கள்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், நம்ம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு, மத்த மூணு பொண்ணுங்களும் வெளி மாநிலத்தை சேர்ந்த பொண்ணுங்க, எங்கிருந்து கடத்திட்டு வந்தானுங்கன்னு தெரியல, அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கூட ஃபைல் பண்ணப்படல அப்படின்னு சொல்றாரு. சார் என்னதா இருந்தாலும் ஒரு பெரிய கடத்தல் கும்பல நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, ஏமா எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு உண்மையான குற்றவாளி வேணும், பொண்ணுங்களை எவன் கடத்திட்டு போறானோ அவன் எனக்கு வேணும், போயிட்டு விசாரிச்சு அவனை பிடிக்கிற வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே போயிட்டு மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்க்கு மண்ட குழம்புது, நம்ம எங்கேயோ மிஸ் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்த கோட்டை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அப்ப ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. காணாம போன எல்லா பெண்களுமே ரெட் கலர் டிரஸ் போட்ட பொண்ணுங்க, ரெட் கலர் ஷாலு, ரெட் கலர் டாப், ரெட் கலர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் ரெட் கலர்ல போட்டிருக்காங்க. ஏன் இந்த கொலகாரன் ரெட் கலர் டிரஸ் போட்ட பொண்ணுங்களை மட்டும் கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த ஹீரோயிட்டையும் போயிட்டு சொல்றாங்க, என்னமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொலகாரன் சிகப்பு கலர் டிரஸ் போட்ட பொண்ணுங்களை மட்டும் கடத்திட்டு போறானா, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரியாம கேட்கும் போது, இந்த காரணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸரை போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த கேஸுடைய டீடைல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி சிகப்பு கலர் டிரஸ் போட்ட பொண்ணுங்களை மட்டும் அந்த சைக்கோ கடத்திட்டு போறான், ஏன்னு தெரியல, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒருவேளை அந்த சைக்கோக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா சாதாரணமா ஒரு மனித கண்ணால 100 கலர்களுக்கு மேல பார்க்க முடியும், இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான், ஒன்னு ஒயிட் இன்னொன்னு கிரே, இந்த கலரை மட்டும்தான் ஒழுங்கா பார்க்க முடியும், மத்த எந்த கலருமே அவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா சில மக்களுக்கு மட்டும் மத்த கலசையும் பார்க்க முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்கோடைய ஃபவுண்டருமே இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸால பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு ப்ளூ கலரை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்க்க முடியும், அதனாலதான் இந்த மனுஷன் இது வரைக்கும் ஃபேஸ்புக்கோடைய கலரை ப்ளூ கலர்
ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது. ஸோ நீங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சைக்கோவால சிகப்பு கலரை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும், தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எக்ஸாக்ட்லி அதுவும் இந்த சிகப்பு கலரை அந்த சைக்கோ பார்க்கும் போது மைண்டுக்குள்ள என்னமோ ரியாக்ஷன் ஏற்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல ட்ரிகர் பண்ணப்பட்டு தான் இந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. இப்போ இந்த விஷயம்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த சைக்கோவால சிகப்பு கலரை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும், அதுவும் நைட் டைம்ல மட்டும், இவன் பொண்ணுங்களை கடத்திட்டு போறான் அப்படின்னு போது நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணலாம், ஆபரேஷன் ரெட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது வரைக்கும் பொண்ணுங்க காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாட்ல எல்லாத்துலயுமே நம்ம லேடி போலீஸ்க்கு சிகப்பு கலர் திசை கொடுத்து இந்த இடங்கள்ல உலாவ விட்டோம் அப்படின்னா அந்த சைக்கோடைய கண்ணில் இந்த பொண்ணுங்க படுவாங்க, அதாவது போலீஸ் படுவாங்க. அந்த சைக்கோ இந்த விஷயம்லாம் தெரியாம நம்ம லேடி போலீஸ பிடிக்க வரும்போது நம்ம கரெக்டா போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். முக்கியமா இந்த லேடி போலீஸ நம்ம கண்காணிப்புலயே வச்சிருக்கலாம், ஒரு பெரிய டீம் இருப்பாங்க, இந்த பொண்ணுங்களுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. டிஜிபியும் சரி ஓகே பண்ணுங்கன்னு பெர்மிஷன் கொடுக்கறாரு. இந்த சைக்கோவை பொறி வச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நைட் டைம்ல நிறைய கான்ஸ்டபிள ஒலாவ விடுறாங்க, அங்க போமா இங்க போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒலாவ விடுறாங்க. அதே போல ட்ரோன் மூலியமா நிறைய போலீஸ் டீம் மூலியமா இந்த பொண்ணுங்களை கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல இருந்து பார்க்கும் போது பொண்ணுங்க தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும், மத்த போலீஸ் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ஆபரேஷன் போயிட்டே இருக்கு, மூணு நாள் ஆகுது, நாலு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகியும் அந்த சைக்கோ வெளியே வந்த மாதிரியே தெரியல. இந்த ஆபரேஷன் ஃபெயில் அப்படின்ற மாதிரியே முடிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த அப்பாவையும் பிள்ளையும் காமிக்கிறாங்க. அப்பா சமையா பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும் போது, வாமாவனே நம்ம வேட்டையாடுற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க சீன் கட் ஆகுது, போலீஸ் டீம் காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆபரேஷன் வேலைக்காகிற மாதிரி தெரியல, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய டீம்ல திவ்யான ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுமே இந்த ஆபரேஷன்ல இருந்திருப்பா. அந்த பொண்ணு சிகப்பு கலர் ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பா, அந்த கோட்டுக்கு பின்னாடி ப்ளூ கலர்ல இருக்கும், ப்ளூ கலர் பக்கத்தை திருப்பி போட்டுக்கிட்டு போறா. அந்த ப்ளூ கலர் பக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது லைட்டா கிழிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஒரு போலீஸ் அந்த கிழிஞ்சு போன விஷயத்த பாத்துட்டு, திவ்யா அந்த கோட் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருக்குமா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை திருப்பி போட்டுக்கிட்டு போறா. திருப்பி பார்க்கும் போது அது ரெட் கலர்ல இருக்கு. இந்த பொண்ணு போட்டுட்டு அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிக்கிறா. நடந்து போகும்போது அந்த பொண்ணை யாரோ ஃபாலோ பண்றாங்க, அடுத்த டார்கெட் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இப்ப அப்படியே சீனை கட் பண்றாங்க. அப்படியே மறுநாள் கால டிஜிபி கூப்பிடுறாரு, அந்த பொண்ணு உண்மையிலேயே காணாம போயிட்டா, அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் பயங்கர பரபரப்பா பேசப்படுது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் போயிட்டு டிஜிபிய மீட் பண்ணா, அவரு காட்டுகத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா நம்ம ஹீரோயினை தான் திட்டுறாரு, ஏமா என்னமோ சிவப்பு கலர்னு சொன்ன, ஆபரேஷன் சொன்ன, கடைசியா பார்த்தா ஹெல்ப் பண்ண வந்த உங்க டீம்ல இருந்த ஒரு பொண்ணையே அந்த கொலகாரன் கடத்திட்டு போயிட்டான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அதுவும் அந்த பொண்ணு போட்டுட்டு போன டிரெஸ் கூட ப்ளூ கலர் டிரெஸ் தகவல் கிடைச்சிருக்கு, என்னதமா சொல்ற, என்ன வேலை தான் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் எனக்கே புரியல சார், யாரு கடத்திட்டு போனே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, நீ பண்ண வேலையால ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா முழு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நீ தான் எடுத்துக்கணும், இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்குமே நீ பொறுப்பேத்துக்கு, இந்த கேஸ இதுக்கு அப்புறம் நீங்க விசாரிக்க வேணா, வேற டீம் போட்டுக்கிறேன், இந்த டீமையே கலைக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு ஒன்ன சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோயின்கா மண்டை காயுது, என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம இவங்க போயிட்டு தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு பொண்ணு காணாம போனாலே அந்த போலீஸ்காரி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேக்குது, அங்க இருக்க புதரெல்லாம் விலகிட்டு பார்க்கும் போது அங்க அந்த அப்பனும் பிள்ளையும் உட்கார்ந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணுடைய மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அங்க ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்த பாக்கல, வேற என்னமோ பாக்குறாங்க. இப்போ நமக்கு காமிக்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி கேரளால நடந்த விஷயம், 1997, 1998, 1999 அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல இந்த அப்பனும் பிள்ளைங்களும் சேர்ந்துட்டு இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சாங்க இல்லையா, கடத்துற விஷயங்கள், அந்த பொண்ணுங்களை கொண்டுட்டு போயிட்டு சாப்பிடுற விஷயங்கள்லாம், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேரளால நடந்த விஷயங்கள். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, அங்க ரெண்டு சின்ன பசங்க சேர்ந்துட்டு ஒரு மாஸ்க வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க பார்த்துதான் நம்ம ஹீரோயின் பயந்து போறாங்க. டே தம்பிங்களா, இந்த மாஸ்க் உங்களுக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க விளையாடிட்டு இருந்தோம், அங்க கிடைச்சதுன்னு கை காமிக்கிறாங்க. இந்த மாஸ்க பார்க்கும் போது நம்ம ஹீரோயின்க்கு என்னமோ ஞாபகம் வருது, பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்த மாஸ்க பாக்குறாங்க. ஐயோ அப்பாக்கு என்னாச்சு, அப்பா திரும்பி வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஹீரோயின் அழுகுறாங்க. இந்த விஷயத்த லைவா ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அப்பாவையும் பிள்ளையும் காமிக்க
பண்ணிக்கிறாங்க, இவங்க பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணி சாப்பிடுறாங்க அப்படின்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. என்னது சாப்பிடுறாங்களா? ஆமா மக்களே, அவங்க நரமாமிசம் சாப்பிடுறாங்க. அந்த விஷயம்லாம் பழைய கதை, அது வந்துட்டு ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறது பார்த்தது எல்லாமே 2023 லைவா நடக்கிற கதை, ஓகேவா? இப்போ அப்படியே ஹீரோயின் போயிட்டு இந்த மாஸ்க் உடைய போட்டோவை ஹீரோயிட காமிச்சு இது எல்லாத்துக்குமே இந்த மாஸ்க் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது, என்னது மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணுமே புரியாம கேக்குறாரு. நான் உனக்கு புரிய வைக்கிறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஊரு கேரளா. இப்போ இந்த கேஸ் நடந்தது, சம்பவம் நடந்தது எல்லாமே ஹைதராபாத்ல. இப்போ நம்ம ஹீரோயின் தன்னுடைய வீட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம் குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி அங்கிருந்து ஒரு மாஸ்க் எடுக்கிறாங்க. என்னமா நம்ம அங்க பார்த்த மாதிரியே இங்க ஒரு மாஸ்க் இருக்கு, அதுவும் உன்னுடைய வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, இந்த டைம்ல ஹீரோனுடைய அம்மா அங்க வராங்க. அவங்க டீ காஃபி எல்லாம் போட்டு கொண்டுட்டு வருவாங்க. அவங்க இந்த மாஸ்க பார்த்தோன்னே டம்ளரை கீழே போட்டு உடச்சிட்டு, அந்த மாஸ்க ஏன் எடுக்கிற, அந்த மாஸ்க் வெளியே வந்தாலே ஏதாவது பிரச்சனை தான் வரும், யாருக்காச்சும் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, ஆன்டி பதறாதீங்க, என்ன விஷயம் ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. கரெக்டா 24 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுடைய பர்த்டே, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு போலீஸ்காரன், போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் ஒரு கேஸ பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த டைம்ல காட்டுக்குள்ள இருந்து எங்கேயோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. இந்த மாஸ்க் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரு சாப்பிடல, தூங்கல, எங்ககிட்ட கூட ஒழுங்கா பேசாம இந்த மாஸ்கையே பாத்துக்கிட்டு இந்த கேஸ பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு என் பொண்ணுடைய பர்த்டே, அந்த பர்த்டே கூட வீட்டுல இல்லாம அவரு ஏதோ ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. அந்த டைம்ல இந்த குட்டி பொண்ணு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிற, அப்பா போகாதீங்க போகாதீங்க, என் பர்த்டே கூட நீங்க வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு பயங்கரமா அடம் புடிச்சு அழுக, ஏ ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, கொஞ்சம் அமைதியா இரு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பொண்ண திட்டிட்டு போறாரு. என்னுடைய வீட்டுக்காரி என் பொண்ணு மேல கோவப்பட்டு நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் டைம், அன்னைக்கு முழுக்க என்னுடைய பொண்ணு அப்பா வருவாரா அப்பா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவரு ஓட்டிட்டு போன பைக்கும் ஒரு தகவலும் மட்டும் எங்கிட்ட வந்துச்சு, ஒரு குச்சவாளிய பிடிக்க காட்டுக்குள்ள போன என்னுடைய புருஷன் காணாமலே போயிட்டாரு, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நாங்களா அவர் இறந்து போயிட்டாருன்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாஸ்க் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சு, என்னுடைய புருஷனும் இறந்து போயிட்டாரு, இப்போ என் பொண்ணு இந்த மாஸ்க தூக்கி கையில வச்சிருக்கா, இவளுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆண்டி, நாற்க வரைக்கும் உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா வேலை பார்த்த அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்பா கூட வேலை பார்த்த ஒரு மனுஷனை மீட் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே, என்னமா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்க போல, ஏதோ முக்கியமான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க இந்த மாஸ்க தூக்கி காமிக்கிறாங்க, காமிச்சிட்டு என்ன விஷயம்னு நீங்க தான் அங்கிள் சொல்லணும், பழைய கதை பழைய கேஸ் இன்னமும் முடியல, 24 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் இப்போ ஹைதராபாத்லயும் நடந்துகிட்டு இருக்கு, உண்மைய சொல்லுங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவரும் அப்படியே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்ன பிளாஷ்பேக் இதுதான் மக்களே, இந்த பிளாஷ்பேக் முடியும் போதுலாம் என்ன ரைட்டிங், என்ன கதை, என்ன ஸ்கிரீன் பிளேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அப்படியே 1999 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது, இதே ஊர்ல இதுக்கு முன்னாடி 6 பொண்ணுங்க 3 மாசத்துல காணாம போயிருக்காங்க, அவங்களையும் இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நாங்க தீவிரமா தேட ஆரம்பிச்சோம். தேடி போனது மட்டும் இல்லாம ஊர் மக்களை அலர்ட்டும் பண்ணோம், நைட் டைம்ல தனியா போகாதீங்க, முக்கியமா பொண்ணுங்க தனியா போகாதீங்க, நிறைய பொண்ணுங்க காணாம போயிட்டு இருக்காங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு லைட்டா சந்தேகம் வந்து, பக்கத்து ஒரு ஸ்டேஷன் எல்லாம் கேட்டு பாக்கலாம், இந்த மாதிரி பொண்ணுங்க காணாம போறாங்களான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கும் போது, இவங்க நினைச்சு கூட பாக்காத மாதிரி ஒரு பயங்கரமான தகவல் கிடைக்குது. கடந்த 3 வருஷத்துல மட்டும் 36 பெண்கள் காணாம போயிருக்காங்க, பொண்ணுங்களையும் கண்டுபிடிக்க முடியல, டெட் பாடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் கேரளா முழுக்க இந்த விஷயம் பேசப்படுது, பயங்கர பரபரப்பான கேஸா மாறி எக்கச்சக்கமான பேர் இந்த கேஸ்ல இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு கதை சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் அப்படியே இந்த அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு பொண்ணுங்களை எப்படி வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த சீன்லாம் பயங்கர குளிரமா இருக்கும், பாதி சீனை காமிக்க முடியும் பாதி சீனை காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு குடலெல்லாம் நோண்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் அந்த கூட இருக்க போலீஸும் சேர்ந்துட்டு காட்டு பக்கமா யாரையோ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது, காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரு வீட்டை பாக்குறாங்க. இந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா சந்தேகப்பட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு விசாரிக்கலான்னு போனா, அங்க அந்த கொலகாரம் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். யாவ் யாரியா நீ காட்டுக்குள்ள
தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க சிங்கம் புலிலாம் ஒரு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது சார், அது ஒரு பக்கம் வாழப்போகுது, நம்ம ஒரு பக்கம் வாழப்போறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை வேற, அது வாழ்ற வாழ்க்கை முறை வேற, நான் சும்மா இந்த காட்டுக்குள்ள கிடைக்கிற தேனெல்லாம் கலெக்ட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும் போது இவனை பார்க்கவே இவருக்கு சம சந்தேகமா இருக்கு. டே நீ டவுன் பக்கம் வந்த அப்படின்னா கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒரு விவசாயி வந்து நம்ம ஹீரோனுடைய அப்பாவை மீட் பண்ணி இந்த மாஸ்க கொடுக்கறாரு. யா இது என்னயா மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு நான் என்னுடைய கழனிக்கு வேலை பார்க்கலான்னு போனா அங்க ஒருத்தனை வித்தியாசமா பார்த்தேன், உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தான், டே யாரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கூப்பிட்டவனே என்னை பார்த்து அவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான், ஓடி போகும் போது இந்த மாஸ்க அங்கேயே கீழே போட்டு போயிட்டான், அவனை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் ஒரு மாதிரி பயங்கர வித்தியாசமா இருந்தான் அப்படின்னா இந்த மாஸ்க கொண்டு வந்தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது, உடனே ஹீரோனுடைய அப்பா இந்த மாஸ்க ஃபாரன்சிக் டெஸ்டிங்க்கு அனுப்புறாரு. இந்த மாஸ்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது மாஸ்க் முழுக்க ஒரு 40-50 பொண்ணுங்களுடைய டிஎன்ஏ ரத்த துளிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல சில டிஎன்ஏ ரீசெண்டா காணாம போன பொண்ணுங்க கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்டே ஆடி போகுது. இந்த டைம்ல அந்த மாஸ்க டெஸ்ட் பண்ண டாக்டரே ஒரு புக்கை கொடுக்கறாரு. இந்த புக்கோடைய அட்டை படத்துல இந்த மாஸ்குடைய படம் போட்டிருக்கும், அந்த புக்கோடைய பேரு இடும்பா. இந்த புக்கு போலீஸ் டீம் கையில கிடைக்குது, நம்ம ஹீரோனுடைய அப்பா கையில கிடைக்குது, ஆனா அந்த புக்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியல, வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. சரி இந்த புக்கை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரைட்டர் போயிட்டு இந்த அப்பா மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த புக்கை பத்தியும் கேக்குறாரு, இந்த மாஸ்க பத்தியும் கேக்குறாரு. இப்ப அப்படியே இந்த ரைட்டரும் இந்த மாஸ்குடைய பேக் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உலகம் முழுக்க பயங்கர குளிரமான டிரைபல் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சே சில மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைபலுடைய மக்களுடைய பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியா நமக்கு தெரியாத இன்னொரு பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க தான் ஹிடன் பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம நாட்டை வெள்ளக்காரங்க வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம நாட்டுக்காரங்க வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல பயங்கரமா போராட்டம் பண்ண நிறைய பேரை வெள்ளக்காரங்க எந்த விதமான கேள்வியும் கேட்காம அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போட்டாலும் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயில்னா பயங்கர கொடூரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் தீவுகள்ல ஒரு தீவை செலக்ட் பண்ணி ஒரு கொடூரமான ஜெயில டிசைன் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க. அந்த ஜெயில இங்க போராட்டம் பண்ற நிறைய பேரை கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. அப்படி அடைச்சு வைக்க அந்த ஜெயிலே நிரம்பி வழியுது. என்னடா பண்ணலாம், இவனுங்களை அடைச்சு வைக்க ஒரு ஜெயில உருவாக்கினா அந்த ஜெயிலே நிரம்பி வழியுதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய பேரு பயங்கரமா போராட்டம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கைதிகளை பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க கண்டுபிடிச்ச ஒரு தீவு தான் ஹிடும்பா தீவு. அங்க வாழக்கூடிய பழங்குடியினர் தான் ரொம்ப ரொம்ப மோசமான, மனுஷங்களையே வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பழங்குடியின மக்கள். இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிடிக்காத, தேவையே கிடையாது, இவங்கெல்லாம் செத்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கைதிகளையும் கொண்டு வந்து இந்த தீவுல இறக்கி விட்டு போயிடுவாங்களாம். இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த ஹிடன் பழங்குடியின மக்கள் நார்மல் மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க. இதை பல வருஷமா அந்த வெள்ளக்கார கவர்மெண்ட்டும் பண்ணிருக்கு. இந்த டைம்ல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவை விட்டு வெள்ளக்காரங்க போனதுக்கு அப்புறமா இந்த ஹிடன் பழங்குடியின மக்களுக்கு சாப்பாடே கிடைக்காம நிறைய மக்கள் இறந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழங்குடி இனமே அழிய ஆரம்பிச்சிருக்கு. இதே டைம்ல தான் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, ஜமீன்தாரி ஆக்ட்லாம் இதுக்கு அப்புறம் கிடையாது, எல்லா சொத்தும் பொது சொத்தா மாத்த போறோம். இந்த ஜமீன்தாரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருக்க எல்லா சொத்துகளையும் பறிமுதல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல சில ஜமீன்தார்கள் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த ஹிடும்பா தீவை கண்டுபிடிக்கிறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கே தெரியாத தீவு, இந்த தீவை மட்டும் நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சொத்துக்களை நம்மளே ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு துப்பாக்கிகளோட இந்த தீவுல வந்து இறங்கி இந்த மக்களை சுட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து சில பழங்குடியின மக்கள் மட்டும் தப்பிச்சு மெயின்லேண்டு இந்தியா பக்கம் வந்திருக்காங்க. இந்தியா பக்கம் வந்து பசியில சுத்தி திரியும் போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஆய் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணை பிடிச்சி இவனுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. ஒரு 10-15 பேரு நம்ம ஊருக்குள்ள வந்து ஒரு பொண்ணை அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நரமாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி இந்த டிரைபல் மக்களை மொத்தமா பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. அந்த டிரைபல் இனமே அழிஞ்சு போகுது, ஆனா மொத்தமா கிடையாது. அந்த டிரைபல் மக்கள்ல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தப்பிக்கிறான், தப்பிச்சு ஊருக்குள்ள போயிட்டு மனுஷங்களோட மனுஷனா வாழ ஆரம்பிக்கிறான். அந்த மனுஷன் தான் இப்போ காணாம போற எல்லா பெண்களையுமே வேட்டையாடி சாப்பிடுறது அப்படின்னு சொல்ல, எப்பாடியோ எப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய அப்பாக்கு தலையே சுத்தி போகுது. இவர் அப்படியே கெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச
பிரிஞ்சு காட்டுக்குள்ள பார்த்த அந்த ரெட்டி தான் பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்றான் நினைக்கிறேன், டீமோட வாங்க நானும் ஸ்பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோனுடைய அப்பா மட்டும் முதல்ல அந்த காட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு தேட ஆரம்பிக்கும் போது அந்த ரெட்டி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கோடாலியை வச்சு ஒரு அடிச்சு அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். இவரு அவன் ரத்தத்தை குடிக்கிறத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்ணா கன்லாம் ஓரமா போயிட்டு விழுந்துட்டு இருக்கும். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த ரெட்டி நம்ம ஹீரோனுடைய அப்பாவை கையை காலு மூஞ்சி அங்க இங்கன்னு சொல்லிட்டு வெட்டி அப்படியே படுக போட்டான். அதுக்கப்புறம் மேல ஏறி உட்காந்து உடம்ப கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா இவரு கையில கன்னு கிடைக்குது. அந்த கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. இவரும் இறந்து போறாரு, அவனும் இறந்து போறான். இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல லேட்டா போலீஸ் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம வெளியே தெரியாம பாத்துக்கலாம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஒரு மனுஷன் வந்துட்டு இன்னொரு மனுஷனை சாப்பிட்டான்ற விஷயம்லாம் வெளியே தெரிய வந்தா ரொம்ப பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும். நம்ம இந்த விஷயத்தை இதோட மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டெட் பாடியுமே காட்டுக்குள்ளேயே போச்சுட்டு குற்றவாளியை பிடிக்க போன அப்பா காட்டுக்குள்ளேயே காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிட்டு இருக்காங்க. அட பாவி அங்கிள், அப்படின்னா என்னுடைய அப்பா இறந்து போன விஷயத்த கூட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அந்த போலீஸும் மன்னிப்பு கேக்குறாரு. சரி ஓகே, இப்போ எனக்கு அந்த கேஸை பத்தின எல்லா ஃபைலுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் எங்க இருக்குன்னு சொல்றாரு. இவங்க போயிட்டு அந்த ஃபைல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணும் போது 24 வருஷத்துக்கு முன்னாடியும் பெண்கள் மட்டும்தான் காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போன பெண்கள் சிகப்பு கலர் டிரஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பாவுடைய ஃப்ரெண்டு அந்த அங்கிள் சொன்ன மாதிரி உண்மையான ட்ரைபல் பொண்ணுங்களை கடத்தி குழப்பின அந்த ட்ரைபல் வந்துட்டு இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஹைதராபாத்ல பெண்கள்லாம் காணாம போறாங்க. அந்த பெண்கள்லாம் கடத்தி ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அப்பா போயிட்டு ஒரு ரைட்டரை மீட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ரைட்டரை போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு அந்த ரைட்டரை மீட் பண்ணி இவருகிட்ட ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க அப்பா என்ன வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறமே எனக்கு பயங்கர கியூரியஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நானே இறங்கி இந்த கேஸை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன், அந்த ட்ரைபல பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்படி விசாரிக்கும் போது இடுக்கி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல ஒரு மட்டன் கடை இருந்திருக்கு. அந்த மட்டன் கடைக்கு பக்கத்துல வித்தியாசமான ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாளா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அந்த மட்டன் கடைக்காரன் பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்க்கவே பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடையிலேயே கறிவெற்ற வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அவனும் ரொம்ப நாள் வேலை பார்த்திருக்கான், பயங்கர கடுமையா உழைச்சிருக்கான். இந்த விஷயம்லாம் பார்த்த ஓனரு சரி ஓகே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லயே இருக்க ஒரு பொண்ணை அங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ரைபல்க்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த லேடியும் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனா குழந்தை பிறந்த கொஞ்ச நாளையே அம்மா ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த வித்தியாசமான மனுஷனும் தன்னுடைய கை குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், எங்க போனான்லாம் தெரியல. ஆனா எனக்கு கிடைச்ச தகவல் படி அந்த ட்ரைபல் தன்னுடைய குழந்தைய கூடவே வச்சு வளர்க்காம தன்னால வளர்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணி ஒரு கிறிஸ்டியன் ஆர்ஃபனேஜ்ல தத்து கொடுத்ததா கேள்விப்பட்டேன், நீங்க அங்க போயிட்டு விசாரிச்சீங்கன்னா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜுடைய பேரை சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி ஒரு டவுட் கேக்குறாங்க. அப்பாக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்தா பையனுக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்குமா, அப்பாக்கு இருக்கிற அதே வியாதி அவனுக்கும் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கட்டாயமா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த மாதிரி நரமாமிசம் எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் லைட்டா பாதிக்கப்பட்டு கலர் பிளைண்ட்னஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த விஷயம் எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த போயா தான் அந்த ஆளுடைய உண்மையான மகனா இருக்கணும். அவனை பத்தி விசாரிக்கும் போது கூட அவன் கேரளால இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாம மனுஷ ரத்தத்தை குடிப்பான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நம்ம எப்படியாச்சும் ப்ரூஃப் பண்ணோம் இந்த போயா தான் அவனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம். நம்ம அதுக்கு சரியான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. போயா தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, எனது போயா தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே செம ஷாக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீ போயிட்டு போயாவை கண்டுபிடிக்கிற வேலைய பாரு, நான் போயிட்டு இவன் தான் அந்த ட்ரைபலுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்றேன், இவனுடைய மொத்த ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ செம பிரில்லியன்ட் மக்களே போயாவை அரெஸ்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும் போதே அவனுடைய உடம்புக்குள்ள அவனுக்கே தெரியாம ஒரு டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டிவைஸ வச்சு ஹீரோ ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. மாத்தி மாத்தி செமையான ஃபைட் இருக்கும் இந்த சீன்ல. இதே டைம்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு அந்த ட்ரைபலுடைய பையனுடைய டீடைல் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி ஒரு ஃபைலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு போட்டோ இருக்கு, நம்ம ஹீரோவுடைய டீடைல் இருக்கு,
இருக்கு. இத பார்த்தேனே ஹீரோயின்க்கு சம ஷாக். இங்க வச்சாம் பாரு ட்விஸ்ட் அப்படிங்கற மாதிரி நம்ம ஹீரோ தான் உண்மையான கேனிபல் மக்களே. நம்ம ஹீரோ பத்தின அங்க அடையாளங்கள் போட்டுருக்கு. நம்ம ஹீரோ எங்க படிச்சாரு, ஏது படிச்சாரு, அவர் உடம்புல என்ன மாதிரியான தழும்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுருக்கு. இத பார்த்தேனே ஹீரோயின் உடஞ்சு போய் உட்கார்றாங்க. இப்ப அப்படியே ரியலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் அவருக்கு மாமிசம் வேணும், ரத்தம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுங்களுடைய ரத்தம் எல்லாம் குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது உண்மையான கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமான சுத்தி முத்தி தேடும் போது ஒரு சீக்ரெட்டான ரூம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூம் குள்ள போயிட்டு பாக்க காணாம போன திவ்யா அங்கதான் இருக்கா. அதுவும் தலைகீழா கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காரு. அந்த பொண்ணு அவுத்து கீழே படுகு போட்டு திவ்யா கண்ணமொழி கண்ணமொழி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே அந்த ரூமை காமிப்பாங்க. ரூம் முழுக்க அந்த ஹிடன் பழங்குடியினரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த டைம்ல கரெக்டா ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து இன்னமும் திவ்யா சாகல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட படுபாவி பயலே, கூடவே இருந்துகிட்டு என்ன ஏமாத்திருக்கல, எப்படிடா உன்னால இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணி சாப்பிட முடியுது, ரத்தம் எல்லாம் குடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த உலகத்துல ஒரு உயிர் வாழணும் அப்படின்னா இன்னொரு உயிர் செத்துதான் ஆகணும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா எந்த சாப்பாட்டையுமே சாப்பிடாம இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது அப்பாவுடைய கையை கடிச்சு ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நல்லா வளரவும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் பார்த்த நம்ம ஹீரோடைய அப்பா, நம்ம பையனுடைய உடம்புல நம்ம ஜீன் தான் இருக்கு, இந்த விஷயத்த யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. வேட்டையாடி சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல என்னால சர்வை பண்ண முடியாது, உன்னை கூட வச்சிட்டு இருந்தா உனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுட்டு இருக்காரு. ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டதுக்கு அப்புறமும் கூட வாரத்துல ஒரு நாள் வேட்டையாட வெளியே கூட்டிட்டு போவாராம். இப்படியே எல்லாமே போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ போலீஸா இருக்காரு, போலீஸ் ட்ரைனிங் போயிருக்காரு. அப்போ ஹீரோயினை மீட் பண்ணிருக்காரு. எங்கடா நம்மளால ஹீரோயின் பாதிக்கப்பட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே ஹைதராபாத் போயிட்டு இருக்காரு. நான் எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சினோ அதே விஷயம் இப்போ நடந்து போச்சு. இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு எப்பெல்லாம் பசிக்க ஆரம்பிக்குதோ, எப்பெல்லாம் எனக்கு ரத்தம் குடிக்கணும் போல இருக்கோ, அப்பெல்லாம் நான் கண்ட்ரோல் இல்லாம செயல்படுவேன். அந்த டைம்ல என்னுடைய கண்ணுக்கு சிகப்பு கலர் மட்டும்தான் தெரியும். இந்த சாபத்துல இருந்து என்னை விடுபடவே, என்னை சுட்டுடு சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோயின் அப்படியே எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடியுது. கடைசியா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் ஹீரோவை சுட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. நான் இந்த படம் எப்படி பேசினேன்னு தெரியல மக்களே, ஆனா உண்மையிலே இந்த படம் தரமான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஆஹா ஓடிடி தான் இந்த படம் தமிழ்லயே ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பே பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு பாருங்க, உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு படமா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல டெல்மி வாட் யூசா சீரீஸ் உடைய அடுத்த எபிசோட் செகண்ட் சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம போயிட்டு பாருங்க. லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்ல ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப மட்டும் தான் நான் போடுற எல்லா வீடியோவையும் உங்களால பார்க்க முடியும். கடைசியா ஒரு விஷயம், இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.